வணக்கம், எப்படி படிச்சுட்டு இருக்கிறீங்க, எப்படி இருக்கீங்க? அண்ட் ஐ ஹோப் எவ்ரி திங் கோஸ் குட் அண்ட் ஆஸ் பவர் அவர் ஷெடியூலில். இன்னைக்கு சி இன்டர்மீடியேட்டோட 30 days ஸ்டடி பிளானில் day 13 ஷெடியூல் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம ஏஎஸ்ல 1, 2, 3, 10, 11 முடிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து AS 12 அக்கௌண்டிங் ஃபார் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ். இப்போ கவர்மெண்ட் கிராண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கும் கவர்மெண்ட் கிராண்ட் இருக்குது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் கவர்மெண்ட் கிராண்ட் இருக்குது. இப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட்டும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த ரெலவெண்ட் எக்ஸ்பென்சஸோட ரெடியூஸும் பண்ணிக்கலாம். அண்ட் இஃப் இட் இஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஃபிக்ஸட் அசெட் அப்படிங்கும் போதும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று அதை வந்து டெஃபர்ட் இன்கமாக வச்சு அந்த ப்ரொபோர்ஷனேட்டாக எவ்ரி இயர் வந்து அதை பிஎன்எல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா காஸ்ட் ஆஃப் த அசெட்ல இருந்து ரிடக்ஷனும் பண்ணிக்கலாம். அதே கவர்மெண்ட் கிராண்ட்டு ஆஸ் கான்ட்ரிபியூஷன் ஃபார் ப்ரொமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து கேபிட்டல் ரிசர்வாக ட்ரீட் பண்ணிக்குவோம். அதே கவர்மெண்ட் கிராண்ட்டை நம்ம ரீஃபண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா ரிசீவ் பண்ணும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதாவது டெஃபர்ட் இன்கம்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம ரிசீவ் பண்ணும்போது வந்து வி ஹவ் ரெடியூஸ்டு ஃப்ரம் த வேல்யூ ஆஃப் த அசெட் அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணும்போது நம்ம அந்த வேல்யூவை அசெட்டோட வேல்யூ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் கிராண்டோட ரெசிப்ட் ஆஸ் வெல் ஆஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபர் டு த பிஎன்எல்க்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்கு, அது கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா AS 13 அக்கௌண்டிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அக்கௌண்டிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு பிரிக்கிறாங்க. அந்த கிளாசிஃபிகேஷனுக்கு லெஸ் தேன் 12 மந்த்ஸ், மோர் தேன் 12 மந்த்ஸ் அந்த கண்டிஷன் இருக்குது. அந்த கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் நம்ம காஸ்ட் ஆஃப் என்ஆர்ஐ லோயரில் கன்சர்வேட்டிசம் கான்செப்ட் ஃபாலோ பண்ணுவோம். அதே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா காஸ்ட்ல தான் மெயின்டைன் பண்ணணும். இன்கேஸ் பர்மனெண்ட் டிமினிஷன் இந்த வேல்யூவாக இருந்தால் மட்டும் அதை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது. சம்டைம்ஸ் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ அல்லது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ மாற்றுவோம். அந்த மாற்றும் போது அந்த ட்ரான்சிஷன் அப்போ என்ன மாதிரி அக்கௌண்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து AS 16 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவரிங் காஸ்ட்டு. பவரிங் காஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு அமௌண்ட் பவர் பண்ணியிருக்கோம், அதோட இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய பவரிங் வந்து குவாலிஃபைங் அசெட்டுக்காக இருந்தது அப்படின்னா அந்த குவாலிஃபைங் அசெட்டு புட் டு யூஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை வந்து நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபைங் அசெட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பில்டிங் எடுத்துக்கலாம். ஏன்னா பில்டிங் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு லோன் வாங்குகிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நாளைக்கே பில்டிங் ரெடி ஆகாது, இட் டேக்ஸ் அ சம் டைம் ஃபார் கெட்டிங் ரெடி டு புட் டு யூஸ். ஸோ அந்த டைம் ஃப்ரேம் வரைக்கும் வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இன்கேஸ் அந்த பில்டிங் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால வந்து நமக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அந்த பர்டிகுலர் பீரியடோட கேபிட்டலைசேஷனை நம்ம சஸ்பெண்ட் பண்ணி வைக்கணும். ஒன்ஸ் அந்த பில்டிங் கெட் ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா செசேஷன் ஆஃப் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போ கேபிட்டலைசேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ செசேஷன் பண்ணணும், எப்போ சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. குவாலிஃபைங் அசெட்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஜென்ரல் பவரிங்கோட ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி வரும், ஸ்பெசிஃபிக் பவரிங்கோட ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி வரும். ஸ்பெசிஃபிக் பவரிங் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் பில்டிங்காக மட்டுமே நீங்கள் வந்து அந்த லோனை வாங்கியிருந்தீங்கன்னா அது ஸ்பெசிஃபிக் பவரிங். ஜென்ரல் பவரிங் அப்படிங்கிறது காமன் பவரிங்லேருந்து ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது. இப்போ ஜென்ரல் பவரிங்காக இருந்தால் ப்ரொபோர்ஷனேட் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டை மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணணும். ஸ்பெசிஃபிக் பவரிங்காக இருந்ததுன்னா ஃபுல் அமௌண்ட்டையுமே கேபிட்டலைஸ் பண்ணலாம். அதுலாஸ் நீங்கள் வாங்கின பவரிங் வந்து ஃபாரின் கரன்சியில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கு இல்லையா, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, லோக்கல் கரன்சிக்கும் லோக்கல் கரன்சியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் ஃபாரின் கரன்சியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கேபிட்டலைஸ் பண்ண முடியும். எக்ஸஸ் இருக்கிறது வந்து நம்ம கம்பல்சரியாக என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். ஸோ இன்றைக்கி ஷெடியூல் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும், ஓகேங்களா. அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இன்கார்பரேஷனோட பேசிக்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி செக்ஷன் 10A பார்த்தீங்க அப்படின்னா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் கமென்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன அவங்க பண்ணணும் அப்படிங்கிறத செக்ஷன் 10A கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 13 வந்து ஆல்ட்ரேஷன் ஆஃப் மெமோராண்டம். மெமோராண்டம் ஒரு ஆல்ட்ரேஷன் வந்து பை ஸ்பெஷல் ரெசல்யூஷனாக இருக்கலாம், அதில் எந்த கிளாஸை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணுறோம், ஆல்ட்ரு பண்ணதுக்கப்புறம் மெமோராண்டமாக ரீப்ரிண்ட் பண்ணணும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. செக்ஷன் 14 வந்து ஆர்டிகிள்ஸோட ஆல்ட்ரேஷன், அது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸர் செக்ஷன் 12 ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் எந்த இடத்துல இருக்கணும், அதை ஷிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு என்ன கண்டிஷனு, ஸ்டேட் டு ஸ்டேட்டை ஷிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் என்ன கண்டிஷன், ஆர்டி மாறுறதா இருந்தால் ரீஜனல் டைரக்டர் மாற மாதிரி இருந்தால் என்ன கண்டிஷன், அது வந்து செக்ஷன் 12 கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் த நேம் ஆஃப் த கம்பெனி பார்க்கணும். அம்மட் கன்வர்ஷன் ஆஃப் கம்பெனி ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு இருக்கு இல்லையா,
அது பார்த்துக்கோங்க, செக்ஷன் 18ல் கொடுத்துருக்காங்க. அஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்சிடரி கம்பெனி குட் நாட் ஹோல்டு ஷேர்ஸ் இன் ஹோல்டிங் கம்பெனி, அது செக்ஷன் 19ல் கொடுத்துருக்க அந்த ப்ரொவிஷன். அதாவது ஹோல்டிங் கம்பெனியில் சப்சிடரி கம்பெனி ஒன்ஸ் அவங்க சப்சிடரின்னு ஆனதுக்கப்புறம் ஷேர்ஸ் எதுவும் ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது செக்ஷன் 19. செக்ஷன் 20 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு, சர்விங் ஆஃப் டாக்குமெண்ட்டு. கம்பெனிக்கோ கம்பெனியோட டைரக்டர்ஸுக்கோ டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணும்போது அது என்ன மாதிரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது செக்ஷன் 20. செக்ஷன் 21 பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸு. அண்ட் செக்ஷன் 22 பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இது மட்டும் பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? இன்கார்பரேஷன் அண்ட் மேட்டர்ஸ் இன்சிடென்டல் தட் டூ, அந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்து தேர்ட் சப்ஜெக்ட் காஸ்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங்கில் ஜாபு பார்த்துருக்கோம், பேட்ச் பார்த்துருக்கோம், யூனிட் காஸ்டிங் பார்த்துருக்கோம், கான்ட்ராக்ட் காஸ்டிங் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து ப்ராசஸ் பார்த்துக்கலாம். ஸோ ப்ராசஸ் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. ப்ராசஸ் காஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம எது மாதிரி போடுவோம்னா ஒரு ட்ரேடிங் பிஎன்எல் மாதிரி தான் போடுவோம். ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆன் த டெபிட் சைடு. ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒன்று காஸ்ட் ப்ரைஸ்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட் இன்க்ளூட் பண்ணியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது எப்படி கொடுத்துருக்காங்கங்கிறத பார்த்துக்கோங்க. ப்ராசஸ் காஸ்டிங்கில் முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன் ப்ரொடக்ஷன். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன் ப்ரொடக்ஷன் போடும்போது அதுக்கு ரெண்டு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒன்று வந்து ஃபிஃபோ மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா வந்து வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். அது இல்லாமல் ப்ராசஸ் காஸ்டிங்கில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அப்நார்மல் லாஸு, நார்மல் லாஸு அண்ட் அப்நார்மல் கெயின். அதில் வந்து வித் ரியலைசபிள் வேல்யூ, வித்தவுட் ரியலைசபிள் வேல்யூ ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். இவ்வளோ தான் ப்ராசஸ் காஸ்டிங்கில் பார்க்கணும். அடுத்து டைரக்ட் டேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கேபிட்டல் கெயின்ஸில் பேசிக் ப்ரொவிஷன்ஸ் பார்த்துருக்கோம், எக்ஸம்ஷன் மட்டும்தான் பெண்டிங் வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸம்ஷன் பார்த்துக்கலாம். எக்ஸம்ஷனில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1037 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அக்விசிஷன் ஆஃப் த அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்ட். ரூரல் ஆல்ரெடி வந்து எக்ஸம்டடு, ஸோ அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்டு அது எக்ஸம்டட் அந்த செக்ஷன் 1037. அது இல்லாமல் இப்போ செக்ஷன் 54, 54B, 54D, 54EC, 54F இது அஞ்சுமே பார்த்தீங்க அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும்னா ஒரு சார்ட் மாதிரி போட்டுக்கோங்க. அப்ளிகபிள் டு யாருக்கு அந்த செக்ஷன் அப்ளிகபிள், என்ன கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணணும், கேபிட்டல் கெயின் எக்ஸம்டடா இல்லை, அதாவது கேபிட்டல் கெயினாக இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை டோட்டல் அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. எல்லா செக்ஷன்ஸ்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது கேபிட்டல் கெயின் மட்டும்தான், எக்ஸப்ட் 54F. ஸோ 54F மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணாதான் நீங்கள் ப்ரொபோர்ஷனேட் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் கெயினை எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் வந்து செக்ஷன் 54, 54B and 54F இது மூணும் வந்து இண்டிவிஜுவலுக்கும் HFக்கும் மட்டும்தான் அப்ளிகபிள். 54D யும் 54EC யும் மட்டும்தான் எனி எஸ்எஸ்சி, அதாவது இண்டிவிஜுவல் HF அல்லாத அவங்களும் அவங்கள அல்லாத மற்றவங்களும் கிளைம் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54D and 54EC மட்டும்தான். இதில் 54 அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் வர கேபிட்டல் கெயின் வச்சு இன்னொரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குறது. 54B வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அண்ட் 54D பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் இருக்கு இல்லையா, அதோட லேண்ட் ஆர் பில்டிங் வந்து கவர்மெண்ட் கம்பல்சரி அக்விசிஷனில் டேக் ஓவர் பண்ணி அந்த பேசிஸில் அவங்க வந்து வேற ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் வந்து அக்வயர் பண்ணுறது. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரம் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வித்தின் சர்டன் டைம் பீரியடுக்குள்ளே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அவங்க பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செக்ஷன் 54 பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு புதுசாக ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ட்ரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி ஒரு வருஷம், ட்ரான்ஸ்ஃபருக்கு பின்னாடி 2 வருஷத்துக்குள்ளே பண்ணியிருக்கணும். அதே கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட்லேருந்து 3 இயர்ஸ். இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட்லேருந்து 3 இயர்ஸ் அப்படின்னு கண்டிஷன் வருது. 54EC பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் 50 லேக்ஸ் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அண்ட் அதில் வந்து லாக்இன் பீரியட் 5 இயர்ஸ். 54EC மட்டும் லாக்இன் பீரியட் 5 இயர்ஸ், மற்ற எல்லா செக்ஷனுக்குமே லாக்இன் பீரியட் 3 இயர்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் கிளியராக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட்டு செக்ஷன் 111A and 112A. 11A வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் ஸ்பெஷல் ரேட் ஆஃப் டேக்ஸ் 15% வருது. 111, 112 பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், அண்ட் 112A லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில். அது வந்து வித் இண்டெக்ஸேஷன்னா நம்ம வந்து 20% டேக்ஸ் பே பண்ணோம், வித்தவுட் இண்டெக்ஸேஷன்னா 10% டேக்ஸ் பே பண்ணோம் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் இருக்குது. அண்ட் செக்ஷன் 55A ரெஃபரன்ஸ் டு வேல்யூவேஷன் ஆஃபீஸர். ஸோ எந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் ஒரு அசஸிங் ஆஃபீஸர் அந்த கேஸை வந்து வேல்யூவேஷன் ஆஃபீஸருக்கு ரெஃபர் பண்ணுவார் அப்படிங்கிறது. இவ்வளோ தான் வந்து நீங்கள் டைரக்ட் டேக்ஸில் இன்றைக்கி பார்க்க வேண்டியது. பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ், அதாவது 4th ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நம்ம இன்றைக்கி கூட கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அடுத்து வந்து ஜிஎஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 1st யூனிட் அண்ட் 2nd யூனிட் முடிச்சிருக்கோம், அண்ட் 2nd மாடியூல் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து 3rd யூனிட் சார்ஜ் ஆஃப் ஜிஎஸ்டி ரொம்ப கம்மியாக பார்த்துக்கலாம். செக்ஷன் 9 மட்டும் பார்த்துக்கோங்க.
அந்த சார்ஜபிலிட்டி செக்ஷன் இருக்கு இல்லையா, செக்ஷன் 9 சப்செக்ஷன் 1 இருந்து சப்செக்ஷன் 5 வரைக்கும். சப்செக்ஷன் 1 என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்டர் ஸ்டேட் இன்ட்ரா ஸ்டேட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது சிஜிஎஸ்டி வந்து மேக்ஸிமம் எவ்வளவு பெர்சன்டேஜ் வரைக்கும் போடலாம்னு சொல்றாங்க, 20% வரைக்கும் போடலாம் அப்படிங்கிறது. செக்ஷன் 9 சப்செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ரோலியம் க்ரூட் ஆயில், பெட்ரோல், ஹைஸ்பீட் டீசல் ஆயில், இதுக்கெல்லாம் வந்து ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல், அதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கவர் ஆகாது, அன்லஸ் அதர்வைஸ் இட் இஸ் நோட்டிஃபைடு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 9(3) பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் டிரான்சாக்ஷன்ஸுக்கு மட்டும் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம், அதாவது ஸ்பெசிஃபிக் சப்ளைஸ் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ்க்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 9 சப்செக்ஷன் 3. செக்ஷன் 9 சப்செக்ஷன் 4 பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபைடு கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்ளை ஆகும் அப்படிங்கிறது. அதில் தான் வந்து அந்த லீகல் சர்வீசஸ் வருது இல்லையா, அட்வொகேட்டட் ட்ரிபியூனல் அதெல்லாம் வருது, அது பார்த்துக்கோங்க. அடுத்து செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5 பார்த்தீங்கன்னா, இ காமர்ஸ் ஆப்பரேட்டர். இந்த ப்ரொவிஷனில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி இருக்கு இல்லையா, அதோட சர்வீசஸ்க்கான ஜிஎஸ்டி, மோட்டார் வெஹிக்கிள் ரெண்டிங் இருக்காங்க இல்லையா அதோட ஜிஎஸ்டி பார்த்துக்கோங்க, அண்ட் ரெமுனரேஷன் பெய்டு டு டைரக்டர்ஸ் அதோட ஜிஎஸ்டி அப்ளிகேஷன்ஸ், அண்ட் இ காமர்ஸ் ஆப்பரேட்டர்ஸோட ஜிஎஸ்டி அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் இன்றைக்கி, நான் ஜிஎஸ்டி மூவாயிரம் நம்ம கவர் பண்ணுறோம், அதனால தான் மற்றதுக்கு ஜாஸ்தி வச்சுருக்கிறதுனால ஜிஎஸ்டி கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தோம், இது கூடவே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஆல் தி பெஸ்ட், கீப் ப்ரிப்பேரிங், கீப் ஆன் டு த ஷெட்யூல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.